கிறிஸ்துல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிலட்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். ஷாலோம். நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுடன் இருப்பதாக. இன்றைய சுருக்கமான காலை தியானத்திற்காக நம்முடைய பரிசுத்த வேதாகமங்களை யோவான் எழுதின சுவிசேஷம் 13:21-24 வாசிப்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராபோஜனத்தின் பின்பு சொன்ன வார்த்தையானது, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் காட்டிக் கொடுக்கப் போவதென்று அறிய பேதுரு ஆவலாயிருந்தார். ஆகவே பேதுரு யாரை குறித்து சொல்கிறார் என்று ஆண்டவராய் இயேசுவினிடத்தில் விசாரிக்கும்படி யோவானிடத்திலே சைகை காட்டினான். ஆண்டவராய் இயேசு தன்னை காட்டிக் கொடுக்கப் போகிற நபருடைய பெயரை மாத்திரம் சொல்லியிருப்பார் என்றால் பேதுரு என்ன செய்திருப்பார் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். பேதுரு கண்டிப்பாக யூதாஸ் காரியத்துக்கு விரோதமாக தன்னுடைய பட்டயத்தை உருவியிருப்பார். பிரச்சனை தான் என்ன? பேதுருவுக்கு வைராக்கியம் இருந்தது, ஆனால் ஆண்டவராய் இயேசுவை குறித்ததான அறிவு இல்லை. ஆகவேதான் கெத்செமனே தோட்டத்தில் கூட பேதுரு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து அந்த ரோமானிய போர் சேவகனாயிருந்த மல்குஸின் காதை வெட்டினார். ஆனால் ஆண்டவராய் இயேசு அவரை கடிந்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. இது போலவே எத்தனை விசை ஆண்டவராய் இயேசு நம்முடைய பலவீனத்தை அறிந்தவராக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து நம்மை தப்புவித்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு விசையும் மதியனமாய் அவசரப்பட்டு காரியங்களை செய்த போதிலும் கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நாம் அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே முதலாவதாக நமக்கு கர்த்தரை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்து தானே அறிவு வேண்டும். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் நன்கு தெரியும், ஆனால் அந்த வசனங்களில் உள்ள சத்தியம் தெரியாது. பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக பேதுருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சுய நம்பிக்கையையும் பிடிவாதமான சுவாபத்தையும் சற்று நினைத்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கு முன்பாக பேதுருக்கு விரோதமாக சாத்தான் தீட்டின சதியை குறித்து எச்சரித்தார். மேலும் ஆண்டவராய் இயேசு பேதுருடைய விசுவாசம் எவ்வளவு பலவீனமாய் இருக்கிறது என்றும் பேதுரு மனந்திரும்ப வேண்டும் என்பதையும் குறித்து எச்சரித்தார். லூக்கா 22:31-32 ஆண்டவராய் இயேசு சொல்வதை கவனிங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து என்றார். ஆனால் பேதுருவோ இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள மனம் இல்லாதிருந்தார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை பேதுரு அசட்டை செய்தார். ஆகவேதான் 33 பேதுரு, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். பேதுருவுக்கும் சங்கீதக்காரருக்கும் இந்த விஷயத்தில் எத்தனை பெரிய வித்தியாசம்! பேதுருடைய வார்த்தையை கவனிங்கள். அவர் ஆயத்தமாக இல்லாத போது, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். ஆனால் பேதுருவோ அச்சமயத்தில் மெய்யாகவே ஆயத்தமாயில்லை.
இதை குறித்துதான் ஆண்டவராய் இயேசு பேதுருவை எச்சரித்தார். பேதுருவே, உன்னுடைய விசுவாசம் பலவீனமாயிருக்கிறது, நீ குணப்பட வேண்டும் என்று சொன்னார். மறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு பேதுருவை பார்த்து, பேதுருவே, நீ இன்னும் ஆயத்தமாய் இல்லை என்று சொன்னார். ஆனால் பேதுருவுக்கோ ஆண்டவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு நம்மை எச்சரிக்கிறார். இன்றும் அநேகர் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை லேசாக எடுத்து விடுகிறார்கள். நாம் நம்முடைய சொந்த பலத்தை நம்பி விடுகிறோம். ஆனால் சங்கீதக்காரனோ முற்றிலும் வித்தியாசமானவர். சங்கீதம் 119 அதிகாரம் 35 வசனத்தில் சங்கீதக்காரனுடைய ஜபத்தை கவனிங்கள். அவர் சொல்கிறார், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். பேதுரு ஆண்டவராய் இயேசுவை பின்பற்ற தன்னிடம் இருந்த வாஞ்சையை தன்னுடைய திராணி என்று தவறாக புரிந்து கொண்டார். தன்னுடைய சொந்த பலத்தினால் ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றி விடலாம் என்று நினைத்தார். நாம் ஒன்றை அறிய வேண்டும், வாஞ்சை என்பது வேறு, திராணி என்பது வேறு. நமக்கு நல்ல வாஞ்சைகள் இருக்கலாம், ஆனால் அந்த நல்ல வாஞ்சைகளை நிறைவேற்ற நம்முடைய சொந்த திராணி அல்லது பலன் போதாது. நமக்கு கர்த்தருடைய பலன் தேவை. நம்மில் அநேகர் இந்த தவறை செய்து விடுகிறோம். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். அநேக சமயங்களில் இதை நாம் உணராமல் நாம் நம்முடைய சுய நம்பிக்கையில் செயல்பட்டு விடுகிறோம். ஆகவே படுதோல்வியையும் தழுவ நேரிடுகிறது. ஒரு நபர் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தமாய் இருப்பதாக நினைத்தால் அவர் உண்மையில் ஆயத்தமாய் இல்லை என்றுதான் அர்த்தம். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய சொந்த பலத்தாலோ பிரயாசத்தாலோ ஒன்றையும் சாதித்துவிட முடியாது. ஆகவே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை காண்பியும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆம், நம் சங்கீதக்காரனைப் போல இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்வோம். ஆண்டவரே, என்னால் முடியாது, நீரே உமது பாதையில் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாக அவருடைய நீதியின் பாதையில் நடக்க நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.